தங்கம் விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ரூபாய் இருக்குன்னா இன்னொரு 5 வருடங்களில் அது 1 லட்சமாக மாறும். காரணம் என்னன்னா, இதே 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறக்குறைய 4 மடங்கள் வந்து கூடியிருக்கு. இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தங்கத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் வெகு தூரத்தில் இல்லை, மிக விரைவாக அது நிறைவேறும். நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலாம், என்னங்க இது நடுத்தர மக்கள் எப்படி வாங்குவாங்க, ஏழை எளிய மக்கள் எப்படி வாங்குவாங்க? நான் என்ன சொல்ல, நிச்சயமாக இப்போ வந்துட்டு அரசு வந்து மகளிர் உரிமை திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, மாதம் 1000 ரூபா. அந்த 1000 ரூபா அவங்களுக்கு உபரியாக இருக்குன்னு சொன்னால் அதுவே வந்து நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவங்க நிச்சயமாக ஒரு இன்னும் கொஞ்சம் 1 ரூபா படத்தை போட்டு ஒரு சவரமாக வாங்கிட்டு வந்தோட 5 வருஷத்தில் 5 சவரம் ஒரு நடுத்தர மக்களுக்கோ இல்லை வந்து ஏழை எளிய மக்களோ வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்துடைய பணம் வந்து அவங்க நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். அது வந்து பிற்காலம் அவங்களுடைய ஒரு திருமணத்திற்கோ குழந்தைங்களுடைய திருமணத்திற்கோ அல்லது குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கோ நிச்சயமாக அந்த நகைகள் வந்து அவங்க வந்து பயன்பாடாக இருக்கும். அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக ஒரு வருடமும் அதனுடைய மதிப்பு கூடும். மதிப்பு கூடும்போது அது ஒரு பெரிய தொகையாக எதிர்காலத்தில் ஒரு 5-10 வருஷம் போகிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அதனால் நிச்சயமாக தங்கம் வாங்கலாம், தங்கம் விலை வரும் காலங்களில் கூடும். தங்கத்திலே தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து கூடிக்கொண்டு தான் வரும். ஆமாம், அதாவது 2030 பார்த்தீங்கன்னா 1 சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நிச்சயமாக தொற்றுவோங்க. அதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, 2030 அதுக்கு முன்பாகவும் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.